ஹலோ மக்களே, இன்றைய வார்த்தை என்ன தெரியுமா? தீத்து 1:15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவ்விசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. சுத்தமுள்ளவர்களாகிய நமக்கு எல்லாமே சுத்தமாக தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம அசுத்தத்தை விரும்பாதவங்க, பாவத்தை விரும்பாதவங்க, பாவத்தை வெறுக்கிறவங்க எல்லாருக்கும் தேவன் சகலத்தையும் சுத்தமாக ஆசீர்வாதமாக கொடுப்பாரு. ஆனால் அவிசுவாசிகளுக்கும் சுத்தமில்லாமல் பரிசுத்தமில்லாமல் பாவத்தில் வாழ்கிற எல்லாருமே பாவத்தை தான் பலனாக அனுபவிப்பாங்க, பாவத்தோடைய பலனான நரகத்தை தான் அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு எதுவுமே பூமியில் வாழ்கிற காலத்திலையும் சரி, அதுக்கப்புறம் மரித்து போனதுக்கப்புறமும் அவங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே அசுத்தம் மட்டும்தாங்க. அசுத்தத்தை தேடுறவங்க அசுத்தத்திலே தான் கடைசி வரையும் கிடப்பாங்க. ஆனால் பரிசுத்தத்தை தேடுறவங்க பரிசுத்த தேவனை தேடி அவரோட சன்னதியில் கடைசி வரைக்கும் இருப்பாங்கங்க. நீங்கள் சுத்தமுள்ளவர்களா இல்லை அசுத்தமுள்ளவர்களான்னு உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். ஓகேவா? பாய். நாளைக்கு பார்க்கலாம்.